குடிலகுந்தள பால நமோ நமோ நிலிலலோஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிலிலலோஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 12 நாள் 28/8/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாகவே இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்களை செய்வதற்கு, சுபகாரியங்கள் ஆரம்பிப்பதற்கு, ஒரு ஆலய கும்பாபிஷேக கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு, கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு, திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிகழ்த்துவதற்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். அதனாலே தான் நம் முன்னோர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்னார். அவ்வளவு ஒரு அற்புதமான நாள். நாமும் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலை மாலை வேளையிலே சிறப்பான உற்சவங்களெல்லாம் அழகான முறையிலே அலங்காரமான விதம் விதமான சாத்துப்படிகளோடு, ஒவ்வொரு அலங்காரமான வாகனங்களோடு இந்த அலங்கார கந்தன் வீதியிலா வருகின்ற காட்சியை பல்லாயிரக்கணக்கான அடியவர்களும் கண்டு வியந்து தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு உற்சவம். நல்லைக்கந்தனுடைய அந்த உற்சவத்திலே இன்றைய தினம் சந்தான கோபாலர் உற்சவம். வாழ்விலே வேண்டிய சந்தான செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த சந்தான கோபாலர். அங்கே முருகப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலே சந்தான கோபாலர் உற்சவமாக இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுவது ஒரு வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் நாம் பெறுவதற்கு உரியதாகிய இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவத்திலே யார் யாரெல்லாம் சென்று வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர்களுக்கு எல்லோருக்கும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியதாக. அந்த முருகப்பெருமான் அங்கே வேல் வடிவத்திலே இருந்து அலங்காரமாக வீதியிலா வருகின்ற காட்சிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தெய்வீக உணர்வை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த சிறப்பான உற்சவம். நல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவங்களிலே அங்கே அழகான முறையிலே அலங்காரமான வாகனங்கள் அலங்கார சாத்துப்படிகளோடு பல்லாயிரக்கணக்கான அடியவர்களெல்லாம் சிறப்பாக தினமும் அந்த உற்சவங்களிலே கலந்து இறை வழிபாடுகள் செய்வதோடு, அங்கே தினமும் முருகப்பெருமான் வழிவீதி உலா வருகின்ற பொழுது அருணகிரிநாதர் இயற்றிய கந்தன் அனுபூதி, கந்தன் அலங்காரம், திருப்புகள் போன்றவையெல்லாம் அங்கே பிரசன்னா குருக்களவர்களாலே அந்த காந்த குரலினாலே ஒழிக்கப்படுவது, ஓதப்படுவது சிறப்பை தருகின்ற வகையிலும், மனதிலே அமைதியையும் ஒரு தெய்வீகத்தன்மையை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அமைந்திருக்கின்ற இந்த உற்சவங்களிலும் கலந்து
இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹா சுகினோம் பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.